சாய்ஸ் உங்களை யார் மட்டும் வரவேற்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆன்லைன் டெஸ்ட்டு நான் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ண மணிக்க முக்கிய தேசிய ஆணையங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் நதிநீர் ஆணையம் தகவல் உரிமை சட்டம் நிதி ஆயோக் அப்புறம் வந்து யுபிஎஸ்சி அண்டு டிஎன்பிசி இந்த மாதிரி தேர்வு ஆணையம் ஸோ இது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்கோம் ஐம்பது கொஸ்டின் எடுக்கலாம் பட் லேட் ஆகும் மணி நாலாச்சு போய் ஸோ நைட் ஒரு ஏழு டு எட்டு மணிக்குள்ளே நீங்கள் நம்ம யூடியூப்பில் வீடியோ வரும் ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் லைவ் டெஸ்ட்டு சாரி லைவ் டெஸ்ட்டில் ஆன்லைன் டெஸ்ட் லிங்க்கு அட்டன் பண்ணிக்காங்க இதில் இந்த முப்பத்தஞ்சு கொஸ்டினை ஒழுங்காக நீங்கள் அட்டன் பண்ணாலே கொஞ்சம் ஸ்டேட்மெண்டாகவும் இருக்கும் ஒழுங்காக அட்டன் பண்ணிட்டாலே அதன் மூலமாக ஒரு நாலேஜ் தெரிஞ்சிக்கிறீங்க கண்டிப்பான முறையில் அதேமாதிரி இந்த கான்செப்ட் கொஞ்சம் வீடியோஸ் தாங்க சார் யூடியூப்பில் அப்படின்னு நீங்கள் நானும் கிருஷ்ணன் சாரும் இதை ஸ்கிரிப்ட் வடிவத்தில் பெஸ்ட்டு டென் டாபிக் இருக்குல்ல அந்த பத்து டாப்பிக்கும் ஒரு ஸ்கிரிப்ட் வடிவத்தில் வீடியோ தரலாம் அப்படிங்கிறது பிளான் பண்ணி வச்சிருக்கோம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் நல்லா அதுக்கான அதுக்கான பிளானே ஒரு பயங்கரமான பிளான் பண்ணி வச்சுருக்கோம் பத்து டாப்பிக்குமே உங்களுக்கு அதனால தான் இந்த வீடியோ வந்து கொடுக்கல அந்த வீடியோ கொடுக்கும்போது பாருங்கள் உங்களுக்கு அவ்வளோதானா முடிஞ்சா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கணும் ஏன்னா இனிமேலாம் வந்து அந்த கொஞ்சம் படிக்கிற ஸ்டைலை வந்து கண்டிப்பாக மாற்றணும் மாற்றினா தான் நிறையா விஷயத்த டக்குன்னு ஞாபக மரதிக்கு ஒரு சொல்யூஷன் பண்ணுங்க அதே மாதிரி நேர விரயத்தை தவிர்க்கணுங்க நேர விரயத்தை தவிர்க்கணும் பிளான் அடித்தா சொல்லுவாங்க இல்லை அந்த மாங்காய் மாங்காய் தோப்பில் போய் அந்த மாமரத்தில் கல் எரிஞ்சால் மாங்காய் விழுகணும் மிஸ்ஸே ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இனிமேல் ஸ்டைலை மாற்றினா மட்டும்தான் நிறைய நம்ம நல்லா படிக்க முடியும் உங்களுக்கு ஸோ மைண்டில் ஒரு விஷயத்தை எப்பயுமே நீங்கள் வச்சுக்கோங்க என் மனசில் படுற சொல்கிறேன் நான் ஸ்கூலில் படிக்கும்போது நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப மக்கப் பயங்கரமாக மக்கப் பண்ணுவோம் அண்டு ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா படிக்கவே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி இருப்போம் நான் மட்டும் இல்லை நிறையா பேருமே அப்புறம் காலேஜ் வந்தோன்னே லாஜிக்காக அடித்தேன் நான் காலேஜில் வந்து ஃபஸ்ட் மார்க் எடுத்தது காலேஜ் காலேஜில் ரேங்க் ஹோல்டர் அந்தது காரணமே ஒன்னொன்று லாஜிக் பிடிச்சிக்கிட்டேன் நிறையாலாம் படிக்கல லாஜிக் ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குங்கிற மெத்தராஜியை தெரிஞ்சுக்கிட்டேன் அது உள்ள விஷயம் எழுதியிருக்கோம் இல்லை அந்த ப்ரெசென்டேஷன் மெத்தடாலஜி என்ன என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த கண்டெண்ட்டை பிடிச்சிட்டேன் கண்டென்ட்டை பிடிச்சாலும் டக்கு டக்குன்னு அடித்து ஏறி வந்துட்டேன் காலேஜில் அது எம்பிஏவாக இருக்கட்டும் அண்ட் எம்ஃபில்லாக இருக்கட்டும் எல்லா இடங்களையுமே புரியும் அவங்களுக்கு அப்போ டிஎன்பிசிலையும் பொறுத்தளவுக்கு நம்ம கண்டென்ட்டு அந்த கண்டென்ட்னா ஒரு விஷயம் அவங்க கொஸ்டினாக கேட்குறாங்க அதை நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கிட்டு போய் அங்கே ஆன்சர் அடிக்கணும் இப்போ திடீர்னு தேதி கேட்டுறாங்க மாதம் கேட்டுறாங்க என்னவனாலும் கேட்கட்டும் இங்கே ஒரு கண்டென்ட் இருக்கும் அந்த கண்டென்ட் லாஜிக்காக பிடிச்சி அப்படியே இது பண்ணணும் இப்போ ஒரு மலை பெரிய மலை கிட்டத்தட்ட ஐநூறு மீட்டர் கொண்ட ஒரு மலையில் ஏறுறதுக்கு ஒரு கயிறு போதும் ஒல்லியான ஒரு கயிறு போதும் ஒரு கயிறு போதும் ஒரு கை பிடியால ஒரு கயிறு போதும் அந்த ஒரு கயிறை பிடிச்சி ஏறிடலாம் கட கட்ட கடக்கட்ட நீ எவ்வளோ பெரிய மலையாக இருந்தாலும் ஏறிடலாம் அந்த ஒரு கயிறு தான் நீ அங்கிட்டு இங்கிட்டு ஏறினா கூட ஏற முடியாது ஒரு கயிறை போட்டு ஏறினா ஏறிடலாம் அப்போ அந்த பாயிண்ட்டு அந்த கன்டென்ட்டு அது தெளிவாக இருந்தாலே போதுமான புரியுதா உங்களுக்கு ஆனால் எழுதுங்க ஆன்லைன் டெஸ்ட் எழுதுங்க ஸோ கட்டாயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அதை தாண்டி இதை ஸ்கிரிப்ட் வீடியோக்கெல்லாம் நிறையா கொடுக்கணுன்னு தான் பிளான் பண்ணியிருக்கு அதை ஸ்கிரிப்ட் வீடியோ கொடுத்தோன்னே உங்களுக்கு ஒரே சொல்யூஷனாக போயிடும் கண்டிப்பாக எக்ஸாம் ஸ்கூலில் எக்ஸாமுக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே உங்களுக்கு எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துருவோம் ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை நிறைய நல்லா படிப்பீங்க ரைட்டாங்க நாங்கள் ஒரு நாள் வீடியோவில் யூடியூப்பில் வரலைன்னா அது உங்களுக்காக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம் பர்சனல் இஷ்யூவும் இருக்கும் பர்சனல் ஃபேமிலி இதுவும் இருக்கும் அதை தாண்டி உங்களுக்காக தான் நாங்கள் அந்த வேலை பார்த்துட்டு இருப்போம் ஏதாவது ஒரு ஒர்க்கு எப்படியா பார்த்துக்கிட்டு தான் இருப்போம் எந்த ஸ்பாட்டில் எந்த இடத்துல போனாலும் ரைட்டாங்க ஸோ அதுதான் யூடியூப்பில் சொல்லுவாங்க யூடியூப்புங்கிறது புளிவாலை பிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நிறையா பேர் சரி அது ஒரு நல்லதான புளிவாலை பிடிப்போம் சொல்லுவாங்க யூடியூப்பாக யூடியூப் ஆரம்பிச்சிட்டிங்களா புளிவாலை பிடிச்சிவிட்டீங்க அதுலேருந்து இனிமேல் நீங்கள் வெளியே வர முடியாது நீங்கள் நீங்கள் கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சரி பிடிச்சது பிடிச்சோம் புலிவாலையே பிடிச்சிவிட்டோம்ல எலிவாலை பிடிக்கலையில அப்படின்னா அது ஒரு ஒரு நல்லா தானே இருக்குங்கிற மாதிரி ஆ ஸோ ஓகே டெஸ்ட்டு நீங்கள் நல்லா எழுதுங்க ஸோ தேங்க் யூ தேங்க்யூ டால் தேங்க் யூ